உங்களை சுற்றிலும் பல பிரச்சனைகளுடைய நெருக்கம் வரும் இதெல்லாம் வரும்போது நாம் பெற்றுக்கொண்ட பெலனில் நிலைத்து நிற்பது நமக்கு முடியாததும் கஷ்டமானதுமாக தோன்றும் அப்போ நாம் பெற்றுக்கொண்ட பலனை தக்க வைத்துக் கொள்வது அதுதான் ரொம்ப முக்கியம் வாங்கிறது பெருசு இல்லை ரட்சிக்கப்படுவது கூட பெருசு இல்லை ரட்சிப்பிலே முடிவு வரைக்கும் நிலை நிற்கணும் வேதத்தில் சொல்லுதே ரட்சிப்பு என்பது ஒரு நாள் உண்டாகிற ஒரு அனுபவம் அல்ல இறுதி வரை முடிவு வரை நிலை நின்றவன் தான் ரட்சிக்கப்படுவான் கர்த்தர் சொல்றார் ஏதோ நான் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டேன் எண்பதில் ரட்சிக்கப்பட்டேன் தொண்ணூறில் ரட்சிக்கப்பட்டேன் இருக்கட்டும் இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்கிறீங்க அது நமக்கு தெரியணும் இல்லை அதுதான் முக்கியம் அப்போ நாம் பெற்றுக்கொண்ட காரியத்தில் அதை தக்க வச்சுக்கிறணும் எது ஒன்றையும் நம்ம இழந்து விடக்கூடாது அதில் பெலத்தின் மேல் பெலன் அடைந்து வளர வேண்டும் இது எதனால் சம்பவிக்குது நம்ம பெற்றுக்கொண்ட பெலன் எந்த வழியாக நம்ம விட்டு வெளியே போகுது வேதத்தில் ஒரு காரியம் சொல்லுது வெடிப்புள்ள தொட்டி என்ற ஒரு வார்த்தை சொல்லுது உங்களுக்கு தண்ணி தொட்டி தெரியும் தண்ணி தொட்டியில் தண்ணி ஏற்றி வச்சுருப்போம் ஆனால் அந்த தண்ணி தொட்டியில் சின்ன சின்ன வெடிப்புகள் இருந்தால் நல்லா ராத்திரி ஏற்றி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் ஒன்றுமே இருக்காது அதில் காஞ்சி போயிடும் அது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வெளியே போய் அந்த தொட்டி இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இதுக்கு பேர் வெடிப்புள்ள தொட்டிகள் அப்போ ஒரு தொட்டியை நம்ம நிரப்ப போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல அந்த தொட்டியில் எந்தெந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குது எந்தெந்த இடத்துல வெடிப்பு இருக்குது எந்தெந்த இடத்துல அந்த தண்ணி வெளியே போவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை முதல்ல நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அதை சரிப்படுத்தணும் சரிப்படுத்தாமல் அதில் தண்ணியை பிடிச்சி வச்சிங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் நிற்கிற மாதிரி தெரியும் போகிற மாதிரி போயிடும் நம்முடைய நம்மில் பல பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான் நிற்கிற மாதிரி இருக்கும் கர்த்தருக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும் கர்த்தருக்குன்னு வைராக்கியம் பாராட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்ச நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெலன் ஆவிக்குரிய கிருபை ஏதோ ஒரு வழியிலே நம்முடைய தொட்டியிலிருந்து வெளியே போய் விடுகிறது முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா கர்த்தரிடத்துலேருந்து ஒரு கிருபை பெறுவதற்கு முன்னால் ஒரு பெலனை பெறுவதற்கு முன்னால் அது வெளியேறி போவதற்கான வாசல்கள் வெடிப்புகள் என்னென்ன நமக்குள்ளே இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அந்த வெடிப்புகளை அடைச்சிட்டு அப்புறம் கர்த்தருடைய கிருபையையும் பலனையும் பெற்றுக்கொண்டால் நம்ம அந்த பெலனை எப்பொழுதும் நம்மிடத்துல தக்க வைத்து கொள்ளலாம் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க என் ஜனங்களிடத்துல ரெண்டு குறை இருக்குது அந்த ரெண்டு குறை என்னன்னு அவர் சொல்கிறார் பாருங்க இரேமியாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து என் ஜனங்கள் ரெண்டு தீமையை செய்தார்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள் நான் தான் ஜீவ தண்ணீர் அவருடைய ஜீவ ஆதாரத்தை அவருடைய ஜீவனுக்கு அடுத்த தேவைகளை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் நான்தான் என்னை விட்டுட்டாங்க தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள் தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டி அதை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்டு அதில் ஒரு திருப்தி அவனுக்கு பாருங்கள் நாங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் கட்டியிருக்கோம் எவ்வளோ பெரிய தொட்டி வச்சிருக்கிறோம் என்று ஒரு திருப்தி இது நான் கட்டினது நான் உருவாக்கினதுன்னு ஆனால் தண்ணியை ஊற்றி பார்த்தா தான் உங்கள் வண்டவாளம் தெரியும் அது நிற்காது அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு ஒரு தொட்டி உன்னிடத்தில் இருப்பது பெருசல்ல தேவனிடத்தில் கிருபையை பெற விரும்புவது பெருசல்ல தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பது பெருசில்லை இன்னொரு பக்கத்தில் அது லீக்கேஜ் இருக்கே அதை அடைக்கணுமே அதை அடைச்சிட்டு நீ இதை செய்தால்தானே சரியாக இருக்கும் சில ஆட்கள் நம்ம பார்ப்போம் நல்ல ஜபம் பண்ணுவாங்க நல்ல வேதம் வாசிப்பாங்க நல்லா ஊழியம் செய்வாங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருவைகளை இழந்து போவதற்கான வாசல்களை அடைக்காமல் இருப்பாங்க அதனால் என்ன செய்யும் இவர் ஊழியம் செய்கிறதுனால கிடைச்ச கிருபை இவங்க தியானம் பண்ணதுனால கிடைச்ச பெலன் அவர்கள் கர்த்தரோடு கூட பேசி ஜெபிச்சதுனால கிடைச்ச வல்லமை இதெல்லாம் இந்த வெடிப்புகள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி வெளியே போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி போய்விடும் கடைசியில் தொட்டி அப்படியே வறண்டு காய்ந்து போக ஆரம்பிக்கும் இதனால் தான் நம்ம எவ்வளவோ உழைத்தும் பிரயாசப்பட்டும் ஒரு பொத்தல் பயிலை பணத்தை போட்ட மாதிரி அது போட்ட வேகத்தில் காணாமல் போய்விடுகிறது அப்போ முதல்ல வெடிப்புகளை குறித்து கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடத்துல அடைக்கணுமோ அதை பற்றி கவனமாக இருக்கணும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா சங்கீத புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து சொல்லலாம் நான் உங்களுக்கு வாசித்து சொல்கிறேன் பாருங்கள் ஒருவன் எப்பொழுது பலமடைந்து அடைந்து வளர்ச்சி அடைந்து இலை உதிராதிருக்கிற மரம் அவன் பெற்றுக்கொண்ட கிருபையில் எது ஒன்றையும் இழக்காம இலை உதிராதிருக்கிற மரம் ஒரு இலை கூட லாஸ் இல்லை அந்த மரத்தில் என்ன இருந்துச்சு அது அப்படியே அதில் வளர்ச்சி தான் அடைகிறது அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு அவன் என்ன செய்யணும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க பாருங்க அதில் என்ன போட்டிருக்குன்னா துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாகியவான் அவன் நீர்கால்களின் ஓரங்களில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப இலையுதிராது இருக்கிற மரம்னா ஒரு சின்ன லீக்கேஜ் கூட இல்லை ஒரு சின்ன லாஸ் கூட இல்லை அவன் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி அடைகிறான் எந்த இழப்பும் இல்லாத வளர்ச்சி அதுதான் ரொம்ப முக்கியம் இதை பெறதுக்கு அவன் என்ன செய்யணுமா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கணும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கணும் இது மாத்திரம் போதுமா இல்ல அவன் அடைக்க வேண்டிய வெடிப்பை முதல் அடைக்கணும் அதான் சொல்றார் துன்மார்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் நிக்கிறது பரியாசக்காரரோடு இணக்கம் காட்டுவது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இரவும் பகலும் கர்த்துடைய வேதத்தில் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருப உங்களிடத்துல தங்கி இருக்காது அதனால தான் அவர் முதல் வசனத்துல சொல்லும்போதே அடைக்க வேண்டிய வெடிப்புகளை பற்றி அவர் பேசுகிறார் ஒரு மனிதன் வளரும்போது அவன் தேவனிடத்தில் கிருபைகளை பெறும்போது தேவனை ஆராதிக்கிறதுனால தியானிக்கிறதுனால ஊழிய செய்கிறதுனால அவன் பெறுகிற கிருபைகளை பெறும்போது அதை இழந்து விடாமல் இருக்க முதல்ல அவன் என்ன செய்யணும் அடைக்க வேண்டியது வெட்ட வேண்டியது வெடிப்புகளை முதல்ல சமன் பண்ணணும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீ இரவும் பகலும் தியானி என் வேதத்தில் பிரியமாறு ஆனா ஆனால் அதுக்கு முன்னால் நீ வேறொன்று செய்யணும் தண்ணி தொட்டியை நிரப்புவதற்கு முன்னால் தொட்டியை சரி பண்ணணும் துன்மார்கரின் ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நிற்காம பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் அவர்களோட இணங்காமல் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் நீ ஊழியம் செய்தால் அது நிற்கும் அப்புறம் நீ தியானம் பண்ணினால் அந்த பலன் உனக்குள்ளே நிலைக்கும் அப்புறம் நீ கர்த்தருக்கு என்று கிரியை செய்துனா அந்த கிரியை உனக்கு கனி கொடுக்கும் அதைத்தான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நம்ம பல பேர் தொட்டியை நிரப்புறதுல கவனமா இருக்கும் இல்லையா தொட்டி எப்படி இருக்குங்கிறத பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் தொட்டியில் கண்ணுக்கு தெரியாத தெரிந்த பல வெடிப்புகள் இருந்தும் இந்த வெடிப்பு என்ன செய்துவிட போகிறது இதன் வழியா மிஞ்சி போனால் எவ்வளோ வெளியே போயிட போகுது தொட்டி இவ்வளோ பெருசாக இருக்கே அதுல நிலைக்கும் என்று நீங்கள் வெடிப்புகளை குறித்த அலட்சியமா இருந்தா ஒரு சின்ன துவாரம் போதும் கப்பலே கவிழ்த்திடும் ஒரு பென்சில் அளவுக்கு உண்டான சின்ன துவாரம் விழுந்தால் கூட கப்பல் உள்ளே போய்விடும் அதே மாதிரி தான் இந்த வெடிப்புகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் நம்ம தேவனிடத்தில் பல நன்மைகளை பெற்றாலும் கிருபைகளை பெற்றாலும் தேவனிடத்திலிருந்து பெலனை பெற்றாலும் நம்மால் அந்த பெலனை நிலைச்சி முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வெடிப்புகளை குறித்து நாம் அக்கறை பாராட்டுவதில்லை நம்ம கத்திடத்தில் பெறுவதை பற்றி தான் நம்ம கவனப்படுவோம் ஆண்டோரிடத்திலிருந்து இன்னும் நாம் விலம் பெறுவது எப்படி கிருபை பெறுவது எப்படி தான் பார்ப்போம் நீ அவைகளை பெற்றுக்கொண்டாயே அதை காத்து என்ன வச்சுருக்கிற நீ கர்த்தடத்தில் கொண்டு போய் போடும்னு கேட்குற பையி எப்படிப்பட்ட பையி சில சமயத்தில் வெடிப்புள்ள தொட்டியை காமிச்சு நிரப்பும் என்று சொல்லும்போது கர்த்தரதை நிரப்புகிறது இல்லை பொத்தல் பையை காமிச்சு இதில் போடும் என்று சொல்லும்போது போடுகிறது போடுகிறதில்லை நீங்கள் வெளியே வந்து நம்ம புலம்பிகிட்டு இருப்போம் எவ்வளோ தடவை நான் ஜெபிச்சிட்டேன் எவ்வளோ தடவை உபவாசம் பண்ணிவிட்டேன் எவ்வளோ தடவை இந்த கர்த்தடத்தில் கேட்டுட்டேன் அழுது புரண்டு மன்றாடி கேட்டுட்டேன் ஆண்டவரே கொடும் கொடும் என்று சொல்லி மடிப்பிச்சை கூட்ட கே நான் கேட்டுட்டேனே நீ மடிப்பிச்சை கேட்டது உண்மைதான் ஆனால் உன் மடி சரியில்லையே நீ கர்த்தடத்தில் கொண்டு போய் வைக்கிற அந்த பை பொத்தல் பையாச்சே கர்த்தர் கொடுக்குன்னு தான் உன் பைய பார்க்குறாரு அந்த பையில் ஓட்ட அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த பையில் போட்டா அது அவனுக்கும் பயன்படாது எனக்கும் பயன்படாது இது யாருக்கும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிருமேன்னு சொல்லி பொத்தல் பயில யாராவது போடுவாங்களா அதனால்தான் கர்த்தர் அந்த ஜெபத்தின் சத்தத்துக்கு பதில் கொடுப்பதில்லை ஒரு தொட்டியை கட்டி வைத்து கர்த்தாவே இது நிரப்பும் 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 சொல்லிட்டு முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் கர்த்தர் அந்த தொட்டியை பார்க்கும்போது இது வெடிப்புள்ள தொட்டி அவருக்கு நிரப்பு ஆசை தான் ஆனால் அது நிரப்புனா நிற்காதே இது இவ்வளோ வெடிப்பு இருக்குதே இந்த வெடிப்புகளை முதல்ல நம்ம சரி பண்ணணும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல ஒரு கிருபையை நீங்கள் பெற்றீங்கன்னா அதை விருதாவாக நீங்கள் வாங்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆண்டவரே எனக்கு இந்த வரம் வேண்டும் இந்த வல்லமை வேண்டும் இந்த கிருபை வேண்டும் என்றால் அந்த கிருபையை வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு திட்டம் உங்களுக்குள்ள இருக்கணும் சும்மா இருக்கட்டுமே நமக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையை விருதாவாக வாங்கக்கூடாது கர்த்தருடைய கிருவை வாங்கி சும்மா வச்சிருக்கக்கூடாது கர்த்தருடைய பெலத்தையோ கர்த்தருடைய இரக்கத்தையோ வாங்கி சும்மா வச்சிருக்கக்கூடாது பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரி அவங்க வந்து எங்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க ஒரு ஏறத்தாழ முப்பது வருஷம் இருக்கும் அப்போ அவர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கு மருத்துவம் முடித்திருந்தார்கள் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணி இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க அப்போ என்னிடத்தில் ஜெவம் பண்ண வரும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க பிரதர் நானும் நல்லா வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கணும் நானும் கர்த்தருக்குன்னு நல்லா மினிஸ்ட்ரி பண்ணணும் ஊழியம் செய்யணும் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே நிரம்பி வழியணும் நான் கர்த்தருக்குன்னு அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ சிஸ்டர் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் அந்த மருத்துவ படிப்புக்கும் அதுக்கு ஜெவம் பண்ண வேண்டாமான்னு கேட்டேன் இல்லை இல்லை அதுக்கு ஜெவம் பண்ணுங்க அதுதான் மெயினாக நம்ம செய்ய போகிறோம் கர்த்தருடைய கிருபை நம்ம வாங்கிக்கிறணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவர்களுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் ஒன்று இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு என்னன்னா அபிஷேகம் வேணும் கிருபை வேணும் அதை பயன்படுத்துவதற்கான திட்டம் அவர்கள் இடத்துல இல்லை அவர்களுடைய நோக்கம் முழுவதும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அதுக்குத்தான் ஆனால் கர்த்தரிடத்தில் இதையும் சேர்த்து வச்சா தான் பிரியப்பட்டு நம்ம கேட்கறதை கொடுப்பாரோன்னு நினச்சி கேட்டாங்க அப்போ நான் சொன்ன இந்த வரங்களை வாங்கினா உங்களால் அதை உபயோகப்படுத்த முடியுமா ஒரு தீர்க்க தரிசன வரத்தை நீங்க வாங்கினா உங்களால தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த ஊழியத்தை செய்ய முடியுமா ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த கிருபையை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு இல்ல நேரம் கிடைக்கிற நேரத்துல நான் செய்வேன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க நேரம் கிடைக்கிற நேரத்தில் செய்வதற்கானது அல்ல இது அப்ப நல்ல ஒரு காரியத்தை நாம் ஆண்டு விடத்தில் தெரிந்து கொள்ளணும் பாருங்க எல்லாருக்கும் ஒன்பது வரம் பெற ஆசைதான் ஒன்பது வல்லமைகளை பெற ஆசை தான் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க என்ன வேண்டும் கத்திடத்துல கேளுங்க ஒன்பது வரங்களில் என்ன வேணும் ஒன்பதுமே வேணும் அப்படின்னா நிறையா பேர் எழுதுவாங்க தான் ஆனால் நீ வாங்கி அதை என்ன செய்ய போகிற ஏதாவது உனக்கு திட்டம் இருக்கா உன்னை கர்த்தரை அழைக்கணும்னு ஆசை தான் அழைச்சா நீ அதை செய்வியா அதெல்லாம் தெரியாமல் தேவனிடத்தில் கிருபைகளை வாங்கி கொண்டு அதை மூட்டை கட்டி ஓரத்தில் வச்சுட்டா நீங்கள் தான் அதுக்கு கணக்கு சொல்லணும் தான் வேதம் சொல்லுது தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதீர்கள் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும்னா வாங்குங்க அதை கொண்டு கர்த்தருக்கு நீங்கள் கிரீஸை முடிஞ்சா வாங்குங்க ஒரு பேருக்காக பேர் பிரஸ்தாபத்துக்காக மற்றவர்களுக்கு முன்னால் உங்களை உயர்த்தி காண்பிப்பதற்காம் கிருபை வாங்காதீங்க எத்தனை தீர்க்க தரிசனத்தை வாங்கினவர்கள் வீட்டிலே அடிப்படியில் முடங்கி கிடக்கிறீர்கள் தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்னால் எனக்கு இதை தாரும் அதை தாரும் சொல்லி பொறுத்தனை செய்து ஜவம் பண்ணி தேவன் கொடுத்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு வேண்டாத வேலை வீட்டுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களை காட்டணும் ஒரு கிருப வேணும் ஆனா பயன்படுத்த மாட்டீங்க வெளியே படிய விட்டு இறங்க மாட்டீங்க ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க அந்த அபிஷேகம் உனக்கு என்னத்திருக்கு அந்த வரம் உங்களுக்கு என்னத்திருக்கு அந்த வல்லமை நமக்கு சும்மா ஒரு பேருக்கு தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன் சொல்லி என்ன சாதித்தாய் நீ நான் கூட சுவிசேஷம் அறிவிப்பேன் அறிவிச்சு எத்தனை பேரை உள்ள கருத்தருக்குள்ள கொண்டு வந்தீங்க நீங்க அப்ப யோசிச்சு பார்க்கணும் தேவனுடைய கிருபையை பெற்றால் அந்த கிருபை நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்து உனக்கு முடியாதா சோம்பேறியா அல்லது அதற்கு வாய்ப்பு இல்லையா வாங்காத ஏன்னா நீ பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு கிருபையை குறித்தும் கர்த்தருடைய அழைப்புகளை குறித்தும் வரங்களை குறித்தும் வல்லமை குறித்தும் கணக்கு சொல்லணும் நீங்க கர்த்தனை நீ விளையாடுறதுக்காக கொடுக்கறாரு அதன சொப்பா அதை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடுவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அதுல ஏற்ற கணக்கை நீங்க கொடுக்க தயாராக இருக்கணும் ஒரு அருமையான வேத வசனம் சொல்லுகிறது ரெண்டு கொருந்தீரன் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பவுல் இப்படி சொல்லுகிறார் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக பெறாதபடி உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் கிருபையை வாங்காதன்னு யாராவது புத்தி சொல்லுவான் ஐயா இவர் சொல்றாரு தேவனுடைய கிருபையை வாங்குனா பயன்படுத்தணும் சும்மா விருதாவாய் வாங்காதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் ஏனென்றால் இப்படி விருதாவா வெளி பார்வைக்கு பேச்சுக்காக வாங்கி வைக்கிற கிருபையெல்லாம் கடைசியில் நீங்கள் கணக்கு சொல்ல வேண்டி வரும் நீங்கள் பெரிய கண்ணியில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் தான் அவர் சொல்கிறாரு தேவன் கிருபை தருகிறவர் தான் தேவனிடத்துல கிருபைக்காக ஜபிக்கணும் தான் ஆனால் அந்த கிருபையை நீ வாங்குவதில் பெறுவதில் உன்னுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கணும் அதை சும்மா விருதாவாய் வைத்திருக்க போகிறீர்கள் என்றால் வாங்காதீங்க நான் உங்களுக்கு அதை பிரதான புத்திமதியாக சொல்லுகிறோம் தேவனுடைய கிருபையை நீங்கள் பெறாதபடி உடன் வேலை ஆட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் இதற்கொப்பான புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி அதே பவுல் சொல்றாரு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பழைத்திருக்கிறேன் இதெல்லாம் கர்த்தரிடத்தில் நான் வாங்கின கிருப நான் ரட்சிக்கப்பட்டது நான் தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டது ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டது ஊழியம் செய்வது ஒப்பு கொடுப்பது எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருப நான் தேவனுடைய இந்த கிருபையை விருதா வாக்குகிறதில்லை நான் என்னென்னெல்லாம் வாங்கினேனோ ரட்சிப்ப வாங்கினேனா அதை வச்சிருக்கிறது வச்சிருக்கிறதில்லை அந்த ரட்சிப்பை மற்றவருடைய ரட்சிப்புக்காக நான் செலவிடுகிறேன் நான் கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்பட்டு கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட்டேனா விருதாவா பெறல அதை வச்சு நான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற போகிறேன் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை வீணாக்குகிறதில்லை அப்ப இன்றைக்கு நாம் தேவனுடைய பலத்தையும் கர்த்தருடைய கிருபையும் பெறும்போது கவனப்பட வேண்டிய ஒரு காரியம் இந்த பலனை நான் எந்தெந்த வழிகளிலே இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என் வாழ்க்கையில் என்னென்ன விதமான வெடிப்பு இருக்கிறது என் தொட்டி எப்பொழுது நிரம்பி இருக்கும் என் தொட்டியில் என்னென்ன லீக்கேஜ் இருக்குது என்னென்ன இழப்பு இருக்குது இதெல்லாம் ஒன்றுன்னா பார்த்து சீர்படுத்தணும் சில ஆட்களை பாருங்கள் கர்த்தர் அழைக்கும்போது ஒரு பலம் ஒரு வல்லமை பலத்தின் மேல் பலம் எல்லாம் பெறுவாங்க இந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கும் அதை கவனமாக பார்க்காம விட்டுருவாங்க அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தாங்கள் பெற்றிருந்த கிருபையெல்லாம் இழந்து இவனாக இப்படி ஆகிவிட்டான் என்று சொல்லுகிற அளவிற்கு வளட்சியமடைந்து அவமானப்பட்டு எல்லா கிருபைகளையும் இழக்க கொடுத்து விட்டு தன்னிச்சையாக சுற்றி கொண்டிருப்பாங்க இவர்களைத்தான் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று வேதம் சொல்லுது இலக்கில்லாமல் ஓடுவாங்க அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அப்படி நாம் பார்த்து பரிதாபப்படுகிற ஒரு மனிதனை குறித்து கர்த்துடைய வேதம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய வெடிப்புள்ள தொட்டியை சரிபடுத்தி கொள்ளாததுனால கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபையை எப்படியெல்லாம் இழந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய தொட்டியில் இந்த வெடிப்புகளை பற்றி கர்த்துடைய வேதம் பேசுகிறது அந்த வெடிப்புகள் என்னவென்னவெல்லாம் என்று நாம கண்டுபிடிச்சு நம்முடைய தொட்டிலையும் நம்முடைய கிருபையை போக்கடிக்கக்கூடிய இப்படிப்பட்ட வெடிப்புகளை காணும்போது அதை உடனே அடைக்கணும் நிவர்த்தி பண்ணணும் அதை மூடணும் அதை குறித்து நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம்னா இதுலெல்லாம் என்னங்க வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் சட்டம் பேசி கொண்டிருப்பீர்களானால் சீக்கிரமே எல்லாவற்றையும் இழந்து தெருவில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும்